எங்கேயோ எருமமாடு அப்படியே புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்ப அதை மேய்க்கிறவரு அதை தர தரன்னு வீட்டுன்னு வந்து ஒரு மரத்துல கட்டி வச்சிருந்தாரு. மலைக்கு கீழே போலான்னு சொல்லிட்டு போகும்போது அவரோட பேத்தி வந்து அவளும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு போயிடுறாரு. இதனால ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப எதிர்க்கிறதுக்கு புத்தகத்துக்குள்ள ஏதோ அசைத மாதிரி இருக்கு. உடனே பக்கத்துல இருக்க உண்டிகோல் எடுத்து அந்த புத்தகத்துக்குள்ள அடிப்பா. ஆனா அந்த கல்லு வந்து அந்த எரும மாடு மேல பட்டுரும். பயந்து போன எரும மாடு அங்க இருக்க எல்லா பொருளையும் வந்து கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க சவாரி செய்த வண்டியும் வந்து மலைக்கு கீழே தள்ளி விட்டுரும். பயந்து போன இவ மலையில இருந்து பார்க்கும் போது கீழே ஒரு சின்ன மரத்துல தடுத்து அந்த வண்டி நின்றுட்டு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச தாத்தா நம்மள போட்டு சம்மடி அடிச்சிருவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்பதான் அந்த எரும மாடு வந்து பாட்டில இருக்கிற பாலை குடிச்சிட்டு மிச்ச பாலை விட்டு தள்ளி விடும். அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியாவும் வந்து தோணும். இந்த எரும மாடை வச்சு கீழே விழுந்து அந்த வண்டியை மேல கொண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அடிக்கி அந்த இடத்தையும் வந்து கிளீன் ஆக்கிடுவாங்க. தாத்தா வந்து இதை பார்த்துட்டு சமாதிச்சிடுவாரு. இந்த பொண்ணு எங்க போறாலும் பின்னாலேயே அந்த எரும மாடும் போகுது. அதுக்கப்புறம் என்ன, இந்த எரும மாடும் சின்ன பொண்ணும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க.